கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறாங்க. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நீட் விவகாரம் திருப்பி பூதாகாரமாயிருக்கு. திமுக சார்பில் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஸ்டாலின் முதற்கொண்டு திமுக எல்லாருமே எல்லா மாவட்டங்களிலும் போராட்டத்தை தொடங்கணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை வந்து ஒரு வித்தியாசமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக வந்து நம்ம போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒண்ணு சொல்லியிருக்கிறாப்ல. அதாவது உதயநிதி வந்து ஓத் எடுத்திருக்கிறாரு, அவர் வந்து பிரமாணம் எடுத்து பதவி எடுத்ததுனால உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக வந்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாப்ல. இது தமிழ்நாட்டுல ஒரு செய்தி தோழர். ராஜஸ்தான்ல கோட்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா நுழைவு தேர்வுக்குன்னே பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு ஊரம். அந்த ஊர்லதான் எல்லா நீட்டு ஜேஇஇ யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பயிற்சி மையங்கள் ஃபேமஸா நடந்துட்டு இருக்கு போல. அங்க பாத்தீங்கன்னா ஜேஇஇ எழுதக்கூடிய ஒரு மாணவர் நேத்து வந்து சுனில் ஏதோ சம்திங் ஒரு நேம், அந்த பையன் உயிரை மாய்த்துக்கிட்டாரு. இந்த வருடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 28 பேருக்கு மேல உயிரை மாய்த்திருக்கிறாங்க நுழைவுத் தேர்வுல. அது குறிச்ச பயத்தாலை அதுல பல பேர் நீட் தேர்வுல பங்கேற்றவங்க சொல்லப்படுது. சோ இந்த நீட் விவகாரம் இதை பத்தி தான் சொல்ல நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதுல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். ஓகே, நிறைய விஷயம் அடுக்கடுக்கா சொன்னீங்க, அதுல நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரைன்னு சொன்னீங்க, எனக்கு கேட்டவுடனே சிரிப்பு தாங்க முடியல. உச்ச நீதிமன்றம் வந்து சொன்ன தீர்ப்பை எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க எந்த விஷயத்துக்கும் யாரும் எதுவும் பேசவே முடியாது. உதாரணமாக ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அவங்க A1 குற்றவாளி என்று சொல்லியிருந்தா அதிமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். மேல்முறையீடு போயிருப்பாங்க, சிங்கிள் பெஞ்ச் தானே சொல்லிச்சு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போங்க அப்படின்னு கேட்டாலே கேட்டிருப்பாங்க. வேற ரிவைஸ்டு பெட்டிஷனுக்கு போயிருப்பாங்க, சீராய்வு மனுக்கள் வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா இறந்து விட்டார், அதனால வந்து இவங்க சட்டம் இதெல்லாம் பேசுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. அதிமுக வந்து சட்டம் பத்தியும் இது போன்ற விஷயங்களை பேசுவது ரொம்ப வாடிக்கையா இருக்கு. நீட் எக்ஸாமை வந்து அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழகத்தில் முதல் வந்து மாணவர்களை வந்து எழுத அனுமதி கொடுத்தார்கள், அது நல்லா தெரியும். அந்த அனுமதி கொடுக்கும் போது இங்க ஒரு வேஷம், மப்பாய் பாண்டியராஜன் அவர்களை வந்து டெல்லிக்கு அனுப்பி ஒப்புதல் கொடுத்துட்டு இங்க வந்து எதிர்ப்பு நாடகம்லாம் வந்து பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ நீட் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவை வந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசு அலுவலகத்திலிருந்து திருப்பி வந்ததை சொல்லவே இல்லை. அதன் பிறகு அவர்கள் வந்து ஒரு மனு ஒன்று இது கேட்கிறாரு, என்னங்க இது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போதுதான் நாங்க அதை எப்பயோ திருப்பி அனுப்பிட்டமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் மக்களுக்கு கூட இவங்க உண்மையா இல்ல, தனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இல்ல, சட்ட திட்டங்களுக்கு உண்மையா இல்ல. ஜெயலலிதா வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து சொத்து எல்லாம் வந்து சேர்த்தாங்க, டிஸ்ப்ரபோர்ஷனேட் கேஸ், 66 கோடி வந்து எப்படி சேர்த்தாங்க, 1 ரூபாய் சம்பளம், அது ஒன்றும் பரம்பரை சொத்தும் கிடையாது, நீங்க ஒன்றும் மைசூர் பேலஸுக்கு ஓனரும் கிடையாது, நீங்க 1 ரூபாய் சம்பளத்தை எப்படி நீங்க 66 கோடி 5 வருஷம் கேப்ல சேர்த்திருப்பீங்க? ஏன்னா ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற காலகட்டத்தில் சொத்துக்களை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏன்னா எல்லா ராஜ்யசபா எம்பியும் வந்து தன்னோட சொத்து விவரங்களை தாக்கல் செய்யணும் பாராளுமன்ற விதிகளின்படி. அப்படி அந்த ஜெயலலிதா வந்து சொத்துக்களை தாக்கல் செய்யும் போது 66 கோடி எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, ஒன்னும் கிடையாது, சினிமால சம்பாரிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கும் போது நீங்க ஏன் வந்து 66 கோடி ஏன் நீங்க காமிக்கல? சில பல லட்சங்கள் தான் கணக்குல காமிச்சாங்க அப்போ. ஆக 98 96 1 ரூபாய் சம்பளம், மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு சம்பளமே வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேஷத்தை போட்டு 66 கோடி வீட்டுக்கே ரெஜிஸ்ட்ரார கூட்டிட்டு வந்து மிரட்டி வாங்கினது, பையனூர் பங்களா மிரட்டி வாங்கினது, அதுக்கப்புறம் கொடநாடு எஸ்டேட்ல இருந்து மிரட்டி வாங்கினதெல்லாம் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தானா? சட்டத்தை பற்றி அதிமுகவிற்கு பேச வந்து அருகதையே கிடையாது. இந்த நபர் வந்து ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் நபராக இருப்பார், ஏதோ தன்னோட விசிபிலிட்டியை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிடுவாரே தவிர அதிமுக இதை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இது அவங்களுக்கான பதில் தொடர். அடுத்து நீங்க சொன்னீங்க, இவரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து போராட்டம் வந்து 20ஆம் தேதி உண்ணாவிரத அறப்போராட்டம் வந்து பண்றாங்க. நிச்சயமா இது வந்து நம்ம வரவேற்கிறோம், ஏன்னா
நீட்டுக்கான இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் தொடர். ஏன்னா மக்கள் மன்றத்துல தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும்னா மக்கள் மன்றத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா பலியாகிற உயிர் நம்மளுடைய உயிர்கள். இப்போ அவருக்கும் நமக்கு சொந்தம் இல்லைனாலும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவரு, உணர்வு ரீதியா வந்து நம்மளே இதை அஃபெக்ட் பண்ணுது. ஜெகதீஸ்வரனோ அவருடைய தந்தை செல்வசேகரனோ இறக்கும் போது அது எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தொடர் இந்த இரண்டு மரணங்கள் வந்து அனிதா இறக்கும் போது எப்படி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே தாக்கத்தை அதுக்கும் மேலேயும் வந்து இது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி. இம்பாக்ட் சொல்ல போனா என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தையோ என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட பேசும்போது கூட இந்த மரணத்தை குறித்து தான் பேசுறாங்க. என்னப்பா அது ரொம்ப அநியாயமா ஆச்சு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, ஒரு அப்பா வந்து சூசைட் பண்ணிக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு அவர் வந்து நொந்து போயிருப்பாரு இப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு. சோ மக்கள் மன்றத்துல கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னா மக்கள் மன்றத்துக்கும் கொண்டு போகணும். அது திமுக இங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கொண்டு போறாங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சி வந்து போராட்டம் பண்ணாது, பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே. ஆனா இங்க சிச்சுவேஷன் என்னன்னா ஒன்றிய அரசு எதிர்த்து நம்ம போராட்டம் செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால திமுகவை சார்ந்த மாணவர் அணி, இளைஞர் அணி, அப்புறம் மருத்துவர் அணி, இந்த மூன்று அணி தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்துறாங்க. அது வந்து முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சொல்றாங்க. நிச்சயமா முற்போக்கு பேச்சாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், நீட் எக்ஸாம் எல்லாம் யார் வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ நிச்சயமா இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கணும். தோழர் நீங்க ஆன் த ஸ்பாட் போய் நீங்க போராட முடியலனாலும் உணர்வு ரீதியாகவும் சோசியல் மீடியால அட்லீஸ்ட் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு மீம்ஸோ இல்ல ஒரு மெசேஜோ ஒரு ஸ்டேட்டஸோ ஏதோ போடுறது வகையில நம்ம இதுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக அது இருக்கும். நிச்சயமா தோழர், இப்ப இந்தியா முழுக்க நீட் தேர்வுனால பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய உயிரை வந்து மாய்த்துக்கிறாங்க. இப்ப ராஜஸ்தான்ல நடந்திருக்கு, இது போன்ற பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அந்த மாநிலங்கள்ல இந்த தேர்வு குறிச்சதான பின்னணியில இருக்கக்கூடிய சதி, அந்த பின்னணியில இருக்கக்கூடிய பல திட்டங்கள்லாம் வந்து ஒருவேளை அந்த அரசுகளுக்கு வந்து புரிதல் இல்லையா, இல்ல பாஜக அவங்களுடைய அழுத்தத்தினால அதுக்கு எதிர்த்து பேசாம இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எப்பயுமே கல்வி சம்பந்தமா இருக்கட்டும், மாநில உரிமை சம்பந்தமா என்ன சட்டங்கள் திட்டங்கள் வந்து வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து கொடுப்போம், மக்களுடைய உரிமையை மீட்டு கொடுப்போம். இன்னைக்கு இந்தியால தமிழ்நாடு தான் சுகாதாரத்துல வந்து லீடிங், அனைத்து கட்டமைப்புலையுமே முன்னுதாரணமா இருக்கும். பட் இதுல நீட்டை வந்து பொதுவா எல்லா வல்லுநர்கள், அரசியல் வல்லுநர்களா இருக்கட்டும், கல்வியாளர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா நீட்டு வந்து ஒரு பெரிய ஸ்கேம், அது வந்து ஒரு முறையான தேர்வே கிடையாது, அது வந்து பெரும் பெரும் பயிற்சி நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமா இருக்கு. இன்னொரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மறைமுகமா இது வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து அந்த டாக்டர் பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 12ஆம் வகுப்புல நீ மார்க்கே எடுக்கலன்னா கூட நீட்ல வந்து பேசிக் மார்க் எடுத்தா உங்ககிட்ட பணம் இருந்தா உன்னால டாக்டர் ஆயிட முடியும். ஆனா 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்லா படிக்கக்கூடிய மாணவனால டாக்டர் ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புது. நம்ம சீமான் வந்து சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாப்ல பாத்துருப்பீங்க, நீ டாக்டர் படிச்சே பண்ணணுமா? சீமான் மட்டும் இல்ல சவுப்பு சங்கர் அவர்களும் அதேதான் பேசுறாரு. சாதிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் இவனுக்கு மறைமுகமா போறாங்க. ஆக்சுவலா மறைமுகமா அந்த தான் போறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி குலக்கல்வி திட்டத்துல என்ன பண்ணாங்க, அவனோட குலத்தொழில செய்யணும் அப்படின்றதுதானே வந்து குலக்கல்வி திட்டம்ங்கிறத வந்து நீ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் படி, அதுக்கப்புறம் நீ உன்னோட அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அந்த வேலையை போய் செய்யு, உங்க அப்பா பானை செய்யறவரா பானை செஞ்சுக்கோ, இல்ல அவர் பறையசை வாசிப்போராதான் நீயும் போய் பறையசையை வாசிக்கணும், அவர் வந்து பாய் தறிகள் உடைகள் நெய்பவராக இருந்தா நீங்க அந்த வேலையை போய் செய்யுங்க இதான் சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு நீ எதுக்கடா வந்து உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அந்த மாணவன் அவனுடைய விருப்பம் அது, சரிங்களா? அவனுடைய ரைட், ஃபண்டமெண்டல் ரைட் அது, அவனுக்கு என்ன படிக்கணுங்கிற அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. அதை வந்து நீங்க யாரும் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ரெண்டு அட்டம் எழுதுறான், மூணு அட்டம் எழுதுறான், ஏ மூணு அட்டம் இல்ல நாலு அட்டம் கூட எழுதி அவன் வந்து ஃபெயில் கூட ஆகட்டும்டா, அது அவன் பிரச்சனை, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சூசைட் கண்டிப்பா தற்கொலை செய்து கொள்வதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஆதரிக்கவில்லை. யாரா இருந்தாலும் எத்தகைய சவாலையும் வந்து நம்ம சமாளிக்கணும், தூண்டு போயிடக்கூடாது தோல்விகளை கண்டு. ஆனா ஒரு தற்கொலை செய்து கொண்ட நபருடைய அவங்கள வந்து நம்ம இங்க யாரும் குளோரிஃபை பண்ணல. நீட் எக்ஸாம் தான் நம்ம வந்து வேணாம்னு கேட்கணும். இவ்வளவு தற்கொலைகள் நடக்குது,
இளம் மாணவர்கள் வந்து தற்கொலையை வந்து செஞ்சுக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸே இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பேசும்போது இந்த சவுப்பு சங்கர் வந்து பேசுறான் பாருங்க பிலிக்ஸ் கிட்டே, அப்புறம் இன்னொரு சேனல்லையும் செத்தா என்ன அப்படின்னு கேட்கிறான். நீ செத்து போ, அந்த மாணவன் ஏன் சாகணும்? எல்லார்ட்டையும் வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்காக லாபி பண்ணிட்டு இருக்கல, எச்ச போட பிழைக்கிற நீங்க வந்து எப்படி வேணாலும் போய் சாகுங்க, நாங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட மாட்டோம். இளம் மாணவர்கள், இப்ப அந்த மாணவன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை டாக்டர் ஆயிருந்தா எங்க இருந்திருப்பாரு தோழர்? நமக்கு தான் அவர் வந்து மருத்துவ சேவை செஞ்சிருப்பாரு. சோ எங்களுக்கு அவரு தான் முக்கியம், நீ எல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க உட்காந்துட்டு இங்க இருக்கிறதே வந்து நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்க, உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிட்டா நம்ம கேட்க கூடாதுன்னு. அரசியலமைப்பு சட்டம் கூட தான் நிறைய விஷயம் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் சொல்ற விஷயங்களெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டுறீங்களா எல்லாரும்? கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த புண்ணியவதி யாரு? 2008 யார் கொண்டு வந்தாங்க? ஜெயலலிதா தானே கொண்டு வந்தாங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல ப்ரியாம்பிளே இருக்கு. இந்தியா செகுலர் கண்ட்ரி அப்படின்னு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எப்படி கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வந்து திரும்ப திரும்ப பெற்றீங்க. ஆனா கொண்டு வந்த அந்த மூலையை நம்ம வந்து என்னன்னு சொல்றது? நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் நீங்க உச்ச நீதிமன்றம்லாம் சொல்லலாம். இன்ஃபேக்ட் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க, சபரிமலை விஷயத்துல வந்து இது போன்ற எல்லா வயது பெண்களும் போலான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டானுங்களா எவனாவது? அதுல வந்து சாமி ஆகமோ அது வந்து உள்ள இது எழுதிட்டாங்க, போகக்கூடாது, வயசு பெண்கள் போகக்கூடாது, மாதவிடாய் வரும் பெண்கள் போகக்கூடாதுலாம் பேசுறானுங்களே. சரி, இதே உச்ச நீதிமன்றம் வந்து காவிரி ஆணையம் அமைச்சு தண்ணி திறந்த விட சொல்லி ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க. கர்நாடக அரசு கேக்குதா? கேக்குறாங்களா? இப்போ அது வந்து எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணுதான். கர்நாடகான்னு வரும்போது, காவிரி நீர்னு வரும்போது அவங்க ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டா கேட்கணும் கேட்க கூடாதுங்கிறதுல எந்தெந்த விஷயத்துல அந்த இஷ்யூ பேஸ்டா தான் நம்ம வந்து அப்ரோச் செய்யணும். உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை கலைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடனே ஏத்துக்க முடியுமா? உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக மாநிலம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, அதை தூக்கி நீங்க ஆந்திரா கூட மர்ஜ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம இருப்பீங்களா? உச்ச நீதிமன்றம் அதிமுக தடை பண்ணிடுச்சுங்க. அதிமுக இருக்கிறவங்க வந்து அறிவற்றவர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருது. அவங்களெல்லாம் வந்து நீங்க ரிசர்ச் பர்பஸ் யூஸ் பண்ணீங்க, மனித விஞ்ஞான பூர்வமான முயற்சிகளுக்கு வந்து அறிவில்லாத முட்டாள்கள் அதிமுக காரங்க இருக்கிறாங்க, அவங்க மேல நீங்க ஊசி குத்துங்க, அவங்களோட பிளட் வந்து எடுத்து நீங்க ரிசர்ச் பர்பஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இவங்கெல்லாம் ஒத்துப்பானுங்களா? பிரச்சனை இங்க உச்ச நீதிமன்றத்தோட பவர் கிடையாது. உச்ச நீதிமன்றமாகவே இருந்தாலும் அவங்க கரெக்டான விஷயத்த கரெக்டான வகையில அணுகுறாங்களாங்கிறத கேள்வி. இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தா தந்தை பெரியார் வந்து முதல்ல அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா? ஐயோ, கான்ஸ்டியூஷன்ல சொல்லிட்டாங்க, அம்பேத்கர் எழுதிட்டாரு, இது யாராலையும் மாத்த முடியாது, இப்படிதானே பேசினானுங்க. அப்புறம் எப்படி பெரியார் வந்து மக்களுக்கு வந்து போராட்டம் நடத்தி மக்களை வந்து வந்து ஒன்று திரட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் யார் கொண்டு வந்தது? தந்தை பெரியார் தான். இதெல்லாம் வரலாறு இருக்குங்க. நேரு அவர்களே வந்து நம்மளுடைய நம்ம என்ன பேசுறோம், இது ஏன் ஸ்டேட் ஆட்டோனமி நம்ம ஏன் கேட்கிறோம், ஏன் வந்து மாநிலங்களுக்கு ஏன் அதிகாரங்கள் கொடுக்கணும், ஏன் டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்ற பவர் அப்படின்றத வந்து நேருக்கே சொல்லி புரிய வச்சவங்க. அப்படி புரிய வச்ச மாநில இவங்க வந்து இவனுங்க திராவிட கட்சியும் கிடையாது, இவனுங்க வந்து தமிழகத்தோட அரசியல்லயும் வந்து புரிஞ்சிக்காத ஒரு கட்சி தான். இவனுங்க பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதாவது சீமான் சொல்றாரு, பானை செய்யுங்க, ஏன் நீ டாக்டரே தான் படிக்கணுமான்னு கேக்குறாரு. சரிடா, நீ 2 லட்சம் ரூபாய் வீட்லயேதான் இருக்கணுமா, வா வெளியே வா, வந்து ரோட்ல கூற வீட்டுல இரு, ஒரு ஏழை வீட்டுல வந்து தங்கு, அங்க இருந்தா நீ எளிய பிள்ளை தானே, அவங்க வீட்டுல அவங்க செஞ்சு கொடுக்குற விஷயங்களை சாப்பிட. ஏன் முதல்ல நீ உழைச்சியாடா, நீ உழைச்சி சம்பாதிச்சிருக்கியா, அவங்க குடும்பத்தை உழைச்சி காப்பாத்திருக்கியா, முதல்ல உன் குடும்பத்தை உழைச்சி காப்பாத்து, அதுக்கப்புறம் நீ அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. அந்த மாணவனுடைய தந்தை அவர் உழைப்புல அவர் உழைச்சி தொடர் அண்டர்லைன் தவிர உழைச்சி 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 அவன் பையனை படிக்க வச்சாரு. முன்ன மாதிரி ஏமாவன்கிட்டயே இறந்து ஏமாத்தியோ வந்து உன் பையனையும் உன் ஒய்ஃபையும் நீ வச்சிருக்க பாத்தியா, அப்படி எல்லாம் யாரும் இல்ல. கேட்டா 2 லட்சம் ரூபாய் வாடகை வீடு, எப்படி அவர் உனக்கு வாடகை வீடு? இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது நீங்க தொடர்ந்து அதேதான் டாக்டர் தான் ஆகணுமா, அதான் தோல்வி பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, வேற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வந்து எந்த எலெக்ஷன்ல இருந்து எந்த சீட்டும் ஜெயிக்கல, கட்சியை கலைச்சிட்டு நீங்க வந்து திருப்பி சினிமா எடுக்க போயிட வேண்டியதானே? ஆமா, தொடர்ந்து எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்கல, நீ நிக்கிற எலெக்ஷன் எல்லாம் தோல்வி, சிங்கிள் டிஜிட்ல தான் வாக்கு வங்கி சதவீதத்தை வச்சிருக்கீங்க, கட்சியை கலைச்சிட்டு போயிடு, எதுக்கு எல்லாரும் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அப்படி சொன்னா ஏற்றுக்க முடியுமா? அவ்வளவா அவனுக்கு தேவையான விஷயங்களை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான் தோழர். இது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ், இது ஒரு லாங் ரன், இது ஒரு மேரத்தான் ரேஸ்.
நீட்டு நம்ம வந்து பல காணொலிகள்ல பேசியிருப்போம், நீட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒன்றிய அரசு கிட்ட போய் சொல்லி வென்று விட முடியாது. தெரியும் அவங்க அரகண்டா தான் இருப்பாங்க, ருத்லஸா தான் நடந்துப்பாங்க, கருணையே காட்ட மாட்டாங்க. அதோ அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? இங்க இறந்து போற உயிர்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல வேணாவா? அந்த அக்கறை இன்னைக்கு மாநில அரசுக்கு இருக்கு, திமுக அரசுக்கு இருக்கிறதுனாலதான் மக்கள் மன்றத்துக்கு அதை கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? இதுல அதிமுக வரதான் என்ன பண்ணிருப்பாங்க, வந்த மனு கூட இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் வரலைங்க, சட்டசபையில போய் சொல்லியிருக்காங்க இவங்க. ஆனா திமுக அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தொடர எவ்ரி வீக் நீங்க நல்லா பாருங்க, எவ்ரி வீக் நீட் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டை எதர் சீஃப் மினிஸ்டர் ஆர் வந்து ஏதாவது ஒரு அமைச்சர், மா சுப்பிரமணியம் ஐயா இருக்கட்டும், இல்ல வந்து ஐயா டாக்டர் எழிலனாக இருக்கட்டும், இல்ல உதயநிதி அமைச்சர் உதயநிதியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வந்து நீட்ட பத்திரம் ஒரு சின்ன விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டி ஆர் பாலுவாக இருக்கட்டும், திருச்சி சிவாவாக இருக்கட்டும், தொடர்ந்து பிரஷர் கொடுக்குறாங்க. இப்போ தொடர் முர்மு வந்தாங்க பாத்தீங்களா, முர்மு வரும்போது கூட கேட்டாங்க தொடர் நீட் எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. தொடர் அதே மாதிரி இவனுக்கு திரும்ப திரும்ப பேசுறாங்க, இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் எக்ஸாம் சொல்றாங்க. இல்ல கிடையாது தொடர், இந்த எக்ஸாமே ரொம்ப ஹரிபரியா வந்து கண்டக்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸாம். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட வந்து எந்த ஒரு இதுக்கான பேராமீட்டர்ஸ் இல்ல. ஜஸ்ட் லைக் தொடர் நான் என்ன கேக்குறேன், ஒருத்தரோட நாலேஜை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? அவனை நிறைய எழுத வைக்கிறது மூலமா செக் பண்ணுவீங்களா? அவனை வந்து போய் டிக்கெட்ரா நாலு கொஸ்டின் கொடுத்து அந்த டிக்கெட் இல்லனா எதுல நீங்க ஆக்சுவலா அவனோட நாலேஜ் செக் பண்ணுவீங்க? அவனை வந்து தியரிட்டிக்கலா வந்து இப்போ 12 வருஷம் படிச்சிருக்கான், படிச்சு போர்டு எக்ஸாம்ல அவன் எழுதுறான். இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான் ஆன்சரை, 2 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின், 1 வேர்டு அப்படிங்கிறது. நீங்க இதுல எம்சிக்யூல நீங்க ஒரு கொஸ்டின் கேப்பீங்க, 4 ஆப்ஷன், சரி படிச்சவன் கரெக்டா எழுதிடும், படிக்காதவன் ப்ரூஃப்ல கூட அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. எம்சிக்யூல நீங்க எப்படி நீங்க எப்படி தோழர் அவட நாலேஜோட டெப்த் நீங்க எப்படி சொல்ல செக் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. அப்போ ஒண்ணு பிளஸ் டூ ஸ்கிராப் பண்ணுங்க, பிளஸ் டூ எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ஸ் ஸ்கிராப் பண்ணிடுங்க. அப்பயாவது மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து கோச்சிங் கிளாஸ் அது இதுல அரசு கோச்சிங் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்ப அவனை பிளஸ் டூ எக்ஸாமே படிக்க வைக்கிறீங்க, நீட் எக்ஸாமுக்கும் படிக்க வைக்கிறீங்க. அப்போ இது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் தானே. முதலாவதா ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவன் எதற்காக என்சிஆர்டி சிலபஸ்ல ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்ப இங்க வந்து சமச்சீர் கல்வி இருக்கு தொடர், மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் சிலபஸ் தான் இங்க இருக்கு. 80% மாணவர்கள் அதை தான் படிக்கிறாங்க, ஒரு 10-15% தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. இந்த 85% மாணவர்கள் என்ன மைத்துக்கு என்ன கூந்தலுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஆர்டி புக்ஸ் எதுக்கு எடுத்து படிக்கணும்? அப்ப அவனுக்கு எதுக்கு அந்த சிலபஸ் நீங்க 2 வருஷம் கொடுக்குறீங்க 11th 12th? அப்ப வேஸ்ட் இல்ல அந்த நீங்க 11th 12th 11th 6th வந்து நீங்க படிக்கிறது வேஸ்ட் தானே? இது எப்படி தெரியுமா இருக்கு, கோட்டீஸ்வரன் அந்த ஜோக் ஒண்ணு இருக்கும், மயில்சாமி கேப்பாரு சார் அந்த 13வது கேள்வியை கேட்டீங்கன்னா நான் அந்த 1 கோடி வாங்கிட்டு போயிடுவேன். அவர் சொல்லுவார், விவேக் சொல்லுவாரு, 13 கொஸ்டின் கேட்போம், அதுல நீங்க வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 13வது கேள்வியை முதல்ல கேளுங்களேன், நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இப்ப அப்படிதான் இருக்கு நீட்டுங்கிறது, அந்த 13வது கேள்வி தான், 12 கேள்வி முக்கியமே கிடையாது. நீ பிளஸ் டூ வரைக்கும் என்ன படிச்சேங்கிறது மேட்டரே கிடையாது. நீ எக்கடா கேட்டு போ, நீட் எக்ஸாமுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கோச்சிங் கிளாஸ்ல போய் கட்டி அந்த கோச்சிங்ல நீ வந்து என்ன பண்ணி என்ன மார்க் எடுக்கிறியோ அதுதான் உனக்கு. எல்லாராலையும் 2 லட்சம் ரூபாய் கட்ட முடியுமா? முடியாது, முடியாது. சரி, ஒரு முறை கட்ட முடியும், அட்டம் கிளியர் பண்ணலாம், அடுத்த முறை முடிய வாய்ப்பு இல்லை. இங்க வந்துருவானுங்க சில ராஸ்கல்ஸ், ஏன் டாக்டரே தான் படிக்கணுமா? அப்படியே அவன் பேஷன்றாது, அவனோட பேஷனை வந்து நம்ம யாரும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏன் நடிக்க வந்தாரு? அவர் கண்டக்டராகவே இருந்திருக்கலாம்ல, ஏன் வந்து நீங்க சூப்பர் ஸ்டாராகவே தான் இருக்கணுமா? சீமான் அவர்கள் ஏன் வந்து சினிமா துறைக்கு டைரக்டரா வந்தாரு? ஏன் லைட் பாயா வருது, விளக்கு பிடிக்கலாம்ல, வந்து நல்லா விளக்கு பிடிக்கலாம்ல எல்லாருக்கும் சீமான் அவர்கள். விவசாயம் பண்ணலாம்ல, இல்ல தோழர் விவசாயம் எல்லாம் சும்மா ட்ராமா, விளக்கு பிடிக்கிற வேலை தான் தோழர் கரெக்ட், லைட் பாயா இருந்திருக்கணும். அதனால நான் அந்த லைட் மேனோட வேலையை நம்ம வந்து எங்கேயுமே குறைய பேசல. சீமானுக்கு நான் அந்த சஜஷன் சொல்றேன், நீ போய் லைட் பாயா வேலை செய்ப்பா, எல்லாம் வேலை தானப்பா, எதுக்கு நீ டைரக்டர் ஆசைப்படுற, நீ போய் லைட் பாயா இருப்போம். அப்படி நான் இப்படி சொல்றது தவறு. அதே போல சீமான் அவர்களும் வந்து இன்னொருத்தருடைய கெரியர் ஆஸ்பிரேஷன் வந்து குறை சொல்லக்கூடாது. சௌக்குசங்கர் நீ யாரு, நீ யாரு, நீ எவன்ட்டே காசு வாங்கிட்டு யூடியூப் சேனல் உட்காந்து பேசிட்டு இருக்கிற ராஸ்கல், நீ அதை மக்களுக்காக பேசினா கூட பரவாயில்ல, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீ வந்து எவனுக்கோ லாபி பண்றதுக்காக வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்க, வன்மையை கண்டிக்கிறதோட சௌக்கு சங்கர் அவர்களையும் சீமான் அவர்களையும் வந்து அவங்க பேசின பேச்சு வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடுத்து நம்ம இந்த ஏன் தமிழகம் வந்து ஏன் இவ்வளவு ரெசிஸ்ட் பண்றதுங்கிறது சில புள்ளி விவரங்களோட நான் சொல்றேன் தோழர். நீங்க பாத்தீங்கன்னா
தமிழக அரசு இந்த கடந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி கடந்த ஒரு 50-60 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இத தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க தோழர். இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப் ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அடுத்தது வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேற வேற மாநிலங்கள் வரும். இதுல பாருங்க 8706 செகண்டரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா, கிராமங்கள் குக்கிராமங்கள். நீங்க கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர், செகண்டரி ஹெல்த் சென்டர் இப்படி எல்லாம் இருக்கும். அப்புறம் 1421 பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அப்படியே நீங்க பாத்துட்டு வாங்க. அப்புறம் 235 சப் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு தொகுதிக்கு ஒண்ணுங்கிற கணக்கு. இப்ப 234 தொகுதி இருக்குங்களா, 235 சப் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தோழர். அடுத்து 29 மாவட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு தோழர், மாவட்ட மருத்துவமனைகள். இவ்வளவு மருத்துவமனைகள் வந்து தமிழகத்துல இருக்கு. சோ இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுலதான் நம்பர் ஒன். யார் நம்பர் ஒன்? இந்த 71 இருக்கு, 71 மருத்துவ கல்லூரி தமிழ்நாட்டுல இருக்கு. அடுத்து மருத்துவ சீட்டுமே கூட எடுத்துக்கோங்க, மெடிக்கல் சீட்ஸ் தமிழகத்துலதான் வந்து இந்தியாவே முதலிடத்துல இருக்கு. எத்தனை சீட் இருக்குன்னா 11,275. இந்த 11,275 சீட்டை வந்து தமிழக மாணவர்கள் 80% 85% இதனால் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. 15% தான் வந்து மற்ற மாநிலத்தவர்கள், மற்ற கேட்டகரியெல்லாம் இருந்தாங்க. சென்ட்ரல் கோட்டால நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டால. நீட் வந்ததுல இருந்து இது தலைகீழா மாறிடுச்சு. வெறும் 30% கூட இல்ல, 20-30% தான் தமிழக மாணவர்கள் இருந்தாங்க. அது இப்பதான் நம்பர் ஸ்பீக்கப் ஆகுது. ஃபர்ஸ்ட் வருஷம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2017-18 காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10-15% தான் வந்து தமிழக மாணவர்கள் வந்து இதுல வந்து ஃபில் செய்யப்பட்டார்கள். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டுக்கு நடக்குது. நம்ம மாநில பணத்தை, நம்ம மாநிலத்துல பல திட்டங்களை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கலா பில்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் செஞ்சு மாணவர்களை, தமிழக மருத்துவர்களை வந்து இங்க நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தரமான மருத்துவர்கள். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீட்ல அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு சொல்லி கொடுக்குற ப்ரொஃபசர்ஸ், அவனுடைய இவங்க எல்லாம் எந்த நீட்டை கிளியர் பண்ணாங்க கேட்டால, நான் அந்த தம்பி ஃபயாசுதீன் கேட்டால எனக்கு சொல்லிக் கொடுக்குற வாதர்ல நீட்டை கிளியர் பண்ணாரா, எனக்கு என்னோட டீன் சோடி எல்லாம் நீட்டை கிளியர் பண்ணாங்களா, அப்ப அவங்க கிட்ட தகுதி இல்லைங்கிறீங்களா? நீட்டுங்கிறது வந்து ஒரு ஹம்பக் தோழர். இது வந்து தனியார் நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இது வந்து ஒரு பயன்படுது. அந்த தனியார் நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ். ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல, ஆர்டி கிடைக்காது, சிஏஜி ரிப்போர்ட்ல அது வந்து வராது, அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. சோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக இவங்க அரசுக்கு நன்கொடையாக கொடுத்துறாங்க. கொடுத்த பிரைவேட்ல இவங்க நீட் பிரைவேட் கோச்சிங் அகாடமிஸ் வந்து விட்டுறாங்க. அதுலயே பாருங்க ஆகாஷ் ஒரு அகாடமி இருக்கு, அப்புறம் பைஜூஸ் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, இன்னும் நிறைய ஏகப்பட்ட போட்டியாளர்கள் இருக்காங்க. எல்லாருமே 2 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. சோ இது வந்து தமிழகத்தோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பார்ட் தோழர். நீங்க ஓவராலா பார்த்து ஒட்டு மொத்தமா தமிழகத்துல 1.3 லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 1.3 மருத்துவர்கள் இருக்க, 3 லட்சம் மருத்துவர்கள் இருக்காங்க. என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, இந்தியாவில இருக்கிற ஒட்டுமொத்த டாக்டர்ஸ்ல 8 டாக்டர்ல ஒருத்தர் தமிழ்நாடு சேர்ந்தவரா இருப்பார். எப்படி, இந்தியாவை சார்ந்த மொத்த மருத்துவர்கள 8 மருத்துவர்களுக்கு ஒருத்தர் வந்து தமிழகத்தை சார்ந்தவரா இருப்பாங்க. ஆல்சோ டாக்டர்ஸ் டு டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா, இத்தனை நோயாளிகளுக்கு இத்தனை மருத்துவர்கள் சொல்லிட்டு, அதுலயும் தமிழகம் தான் முதலிடம் தோழர். எவ்வளவு தெரியுமா இருக்கு, 253 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் வந்து 1,000க்கு 1 டாக்டர், 800க்கு 1 டாக்டர் இருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல. தமிழகத்துல மட்டும்தான் 253, அதாவது 1,000 நோயாளிகளுக்கு 4 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த விகிதாச்சார தமிழகம் தான் வந்து இந்தியாவிலேயே முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு தோழர். இப்ப இத வந்து சொல்லிக்கிட்டே போனா அது பெரிய லிஸ்ட். ஒரே ஒரு ஃபேக்ட மட்டும் சொல்லிடுறேன், சென்னை தான் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. சென்னை தான், சென்னை அப்படியே சென்னையில இருந்து அப்படியே வேலூர் போங்க, சிஎம்சி. இந்த சென்னை வேலூர் ஜோன் தான் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கு. அது வந்து உயர்ந்தர்ந்த சிகிச்சைகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண ஒரு மாநிலத்தை இப்படி நீட்டுங்கிற ஒரு தகுதி தேர்வை கொண்டு வந்து வஞ்சித்து
அது மட்டும் இல்லாத 16 உயிரை எழுந்திருக்கோம் நம்ம, 16-15 டாக்டர்ஸ் நம்ம எழுந்திருக்கோம். அது இப்போ ஒரு பெற்றோரை இறந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி இன்ஜஸ்டிஸ் தோழர். சரி, இதோட பின்னணி இப்ப இதை வந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னு நீங்க சின்ன ஒரு வரலாறு இருக்கு தோழர். சும்மா வந்துருமா, சும்மா வந்து மெடிக்கல் காலேஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்துருமா? அதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங் வேணும், ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் வேணும், அனலைஸ் பண்ணணும், கிரவுண்ட் ஸ்டடி பண்ணணும், இதுக்கான எல்லா பிளேயர்ஸ் கிட்டயும் நம்ம பேசணும், பிச்சிங் பண்ணணும். ரொம்ப முக்கிய தோழர் முத்தமிழர் கலைஞர் ஐயா, இவர் வந்து சிஸ்டமேட்டிக்கா இந்த ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணாரு. நீங்க பாருங்க அவர் செஞ்சு திட்டங்களை, ஜஸ்ட் சொல்றாரு, சும்மா அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. அவர் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இது வந்து லேட்டா தான் கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம் கொண்டு வராரு. இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம், அதுல வருமுன் காப்போம் திட்டங்கிறது எல்லா கிராமத்துக்கும் வந்து போனாங்க டாக்டர்ஸ். ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாம் வந்து நடக்கப்பட்டது அந்த இடத்துல. அப்புறம் அனைத்து மாவட்டத்திற்கும் கிராமத்திற்கும் அரசு மருத்துவமனைகள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து அவர் இது கொண்டு வந்தாரு. அது கொண்டு வந்ததன் விளைவாகத்தான் இந்த 8000 ஹாஸ்பிட்டலு, 2000 ஹாஸ்பிட்டலு, 29 மாவட்ட ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து அந்த கான்செப்ட்ல தான் வந்து பில் பண்ணாங்க. ஆல்சோ மகப்பேறு நிதி உதவிகள், கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு நேரத்துல வந்து 6000 ரூபாய் நிதி உதவி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் தொடர், ஏன்னா அந்த டைம்ல நல்ல சாப்பாடு கூட அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ நியூட்ரிஷன் அந்த ஆஸ்பெக்டையும் வந்து அவர் வந்து பாத்துக்கிட்டாரு. அப்புறம் மூன்றாம் பாலினத்தவர், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாலினத்தவர் எல்லாம் போனா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்து அவர்களையும் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயத்த வந்து அவர் செஞ்சிருக்காரு. அதே போல பல இன்னும் பல இது தோழர் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த காலகட்டத்துல பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுடைய அந்த பாதிப்பு தன்மையை பொறுத்து அவங்களுக்கு வந்து சட்டம் ஏற்றி இருக்காரு. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி தோழர், நமக்கு தெரியும் இப்ப நீங்க நாங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேட்சை பார்த்தவங்க நம்ம எல்லாம், 2005-06 காலகட்டத்துல தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடக்கும், டிஎன்பிசி இந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தது. அதை வந்து ஒரு முதலமைச்சராக வந்த அடுத்த வருஷமே அதை வந்து தடை செய்தார். நீதிமன்றத்திலேயே அதை வந்து ஜெயிச்சு காமிச்சாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனாங்க, இல்ல இல்ல இது வந்து தரமில்லாத மாணவர்கள் வந்து உருவாக்கினோம். அதுக்கப்புறம் தான் தரமான டாக்டர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஸ்கிராப் பண்ணார் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட மாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து இன்னும் அதிக அளவுல பூம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 38-37 தான் இருந்தது. இந்த 2006 அப்புறம் இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி இன்னைக்கு நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு தெரியுங்களா, 51.4, விச் இஸ் ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி. நம்மளை வந்து மீட் பண்ண யாராலையும் நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது அந்த அளவுக்கு நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு. தோழர் இது இன்னும் போகும் மேல, ஏன்னா இப்ப பெண்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம் கொடுப்பதன் மூலமாக அவங்களோட அந்த எஜுகேஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ வி வில் நோ இன்க்ரீஸ் இந்த பர்சன்டேஜ் ஜிஆர் பர்சன்டேஜ். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தோழர். இப்படி சிஸ்டமேட்டிக்கலா ஒரு ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து உங்களுக்கு கொண்டு வர துப்பு இல்லை. நீங்க உங்களுக்கு யார் ஸ்டாப் பண்ணா, உங்களுக்கு கிட்ட பணம் இருந்துச்சு, உங்களுக்கு கிட்ட நிதி அதிகாரிகள் இருந்தது, நீங்க பண்ணிருக்கலாம்ல, குஜராத்ல பண்ணிருக்கலாம், உத்தரப்பிரதேசத்துல பண்ணிருக்கலாம், நீங்க எந்த மாநிலத்துல விரும்புறீங்களோ பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து தமிழகத்துக்குள்ள இருக்கிற இந்த 11000 மெடிக்கல் சீட்ஸை வந்து பங்கு போட வராங்க. இதுதான் தோழர் இன்ஜஸ்டிஸ். தமிழக மாணவர்கள் வந்து இங்க வாய்ப்புகள் அவங்களுக்கு நிராகரிக்கப்படுது. அதை உறுதி செய்வதன் மூலமா தான் அதை வந்து அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய முடியும்னு இப்ப போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி தெரியும், நம்ம நேரத்தையே பேசணும், 2013 உச்ச நீதிமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் தடை விதிச்சாங்க, அதுக்கப்புறம் இவங்க லாபி செஞ்சு அதே உச்ச நீதிமன்றத்தை வச்சு அது தடையை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது ஒரு லாபி. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து கோடி கணக்குல சம்பாதிக்கிறானுங்க. இவங்க சம்பாதிக்கிற கோடி கணக்கு பணத்தை நான் முன்னாடியே சொன்னது போல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழியாக வந்து இல்ல பிஎம் கேர் ஃபண்ட் வழியாக வந்து பாஜகவுக்கோ இல்லாட்டி இங்க இருக்கிற மோடி அரசாங்கத்துக்கோ ஏதோ ஒரு வகையில ஃபேவர் பண்றாங்க. அதனால இவங்க இந்த எக்ஸாமை வந்து ஸ்கிராப் பண்றதுல அவ்வளோ ஒரு தயக்கம் காட்டுறாங்க. கேட்டா இந்திரா காந்தியை சொல்றாங்க, கல்வியை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து வேடிக்கையா இருக்குதவர். நிச்சயமா தவிர, இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் திருப்பி இந்தியா கூட்டணி 2024 தேர்தலை வென்றுச்சு அப்படின்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், நீட் தேர்வை ரத்து செய்யறதா இருக்கட்டும், மாநில உரிமையில திமுக வந்து பயங்கர ஸ்ட்ராங். அவங்க அந்த ஆதிகாலத்துல இருந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மாநில உரிமைக்கான போராடக்கூடிய கட்சி. ஆனா இன்னைக்கு
ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினரும் இந்த திராவிட மாடல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில உரிமையா இருக்கட்டும், இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்து ராகுல் காந்தி ரொம்ப அருமையா எடுத்து இந்தியா முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற தன்மையை பாதுகாக்கணும்னா அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசினாதான் முடியும் அப்படிங்கறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு கையில் எடுத்துறாரு. நம்ம சென்னை வந்தப்பயுமே கூட அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுப்போம், நீட்டை ரத்து பண்ணுவோம், நாடாளுமன்றத்துக்குள்ளயுமே பேசினார் அதை வச்சு. இல்ல அவர் கிடையாது, ஆனா இன்னைக்கு வந்து நம்ம போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா அடுத்த வருஷம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2024 மே மாசம் தான் வந்து எலெக்ஷன் நடக்குது. சோ அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த வருஷமும் நீட் எக்ஸாம் வந்து நடக்கும், மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து மாணவர்கள் மறுபடியும் இதே போல ஒரு உயிரிழப்பை நம்ம வந்து சந்திக்க கூடாது, அதுக்குள்ள ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும், ஒரு மக்கள் போராட்டம் வந்து அவங்களுக்கு நிர்பந்தம் படுத்தணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு போராட்டத்தை வந்து கண்டிப்பா எந்த அரசாங்கம் வந்தாலும் இறங்கிதான் ஆகணும். சோ அப்படி ஒரு போராட்டத்துக்கு இது ஒரு தொடக்கமா இருக்கலாம், இது ஒரு அவேர்னஸ் கிரியேட். உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடி அந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி இன்னைக்கு அதுக்கான தீர்வு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராகவும் கொண்டு வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சி பாஜகவை நிர்பந்திக்கல, அவங்க நிர்பந்திக்க நினைச்சா முடியும், ஏன்னா தமிழ்நாட்டுல அதிமுக தோல்ல தான் பிஜேபி பயணிக்குது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ வந்து நிர்பந்திக்க வச்சு புரிய வச்சிருக்கிறாங்க திமுக, ஆனா அதிமுக அவங்களுக்கு அடிமை வேலைதான் பார்த்துட்டு இருக்கிறதா பார்க்கப்படுது. நம்ம தொடர்ந்து கைக்குள்ளதான் இருக்கு. இப்போ இவங்க வந்து கமாண்ட் பண்ணல, அதிமுக சொல்றது பாஜக ஒருபோதும் கேட்காது, பாஜக சொல்வதான் அதிமுக கேட்கும். நியாயமா பார்த்தா அதிமுக வந்து பாஜகவை கேள்வி கேட்டு பிரஷர் பண்ணிருக்கணும், சார் இந்த நீட் விஷயத்துல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கணும். மாறாக இவங்க வந்து திமுக கிட்ட வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஃபேர்மா மாணவர்கள் பக்கம் நிக்கிறாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். அதே போல அதிமுகவுடைய நிலைப்பாடு வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க, நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கன்றது தெரிஞ்சுப்பாங்க, அதை வரும் தேர்தலில் அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு உணர்த்தும். நிச்சயமா தோழர், தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி.